பேசுமா பேசினவர்களுக்கு வணக்கம் வணக்கம் அவன் வந்தானா யாரு அதான்பா இந்தி குட்னி நமக்கு கண்ட வாரி வழங்குவானு அவன் வந்துட்டானே வந்துட்டு சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கானே அந்த மாதிரி தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸோடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய கேட்ரஸ்ட்டை பேசும்போது ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு என்ன ஐடியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜெயிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க ஒர்க் பண்ணி அது மாதிரி ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு அப்போ ஒரு பப்பட் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் போடணுமா அதான் ராகுல் காந்தியா அதான் நமக்கு வந்து அது என்னன்னு தெரியல ரெண்டாயிரத்தி நாலுல ஒர்க் பண்ண மாதிரி ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு முதல்ல எனக்கு என்ன டவுட்னா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்த காங்கிரஸ் இப்போ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் இருக்கிறாங்களா இல்லையான்னு தான்

மாட்டாங்க ஸோ இப்போ மீண்டும் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய காமெடியை பார்த்து நம்மளும் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஓகே இப்போ வந்து பாஜகவுடைய இவங்க ஈஸியாக சொல்றாங்க பாஜக ஈஸியாக தோக்கடிச்சிடலாம் ஒன்றும் பெரிய கட்சியெல்லாம் கிடையாது இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கேஎஸ் அழகிரி கூட சொன்னாரு ஐந்து மாநில தேர்தலில் தோத்துட்டா என்னங்க அப்போ ஐந்து மாநில தேர்தலில் ரெண்டாயிரத்தி மூணுலையும் பெருசாக காங்கிரஸ் ஜெயிக்கவே இல்லை மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் போன்ற மாநிலத்தெல்லாம் காங்கிரஸ் ஜெயிக்கவே இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்ச மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாங்கள் தோத்துட்டோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமா நாங்க ஜெயிக்க போறோம் அப்படின்னு கே எஸ் அழகிரி அவர்கள் சொல்றாரு தோத்துருந்தா அந்த ஸ்கிரிப்ட் ஜெயிச்சா இந்த ஸ்கிரிப்ட் கரெக்டா ஸ்கிரிப்ட் படிச்சாருல கரெக்டான ஸ்கிரிப்ட படிச்சாரு இப்போ என்ன கேள்வினா இந்த இந்திய கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழப்பம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு இந்த விரிசல் விரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லணும் இல்லையா ஒவ்வொரு கட்சியும் கண்டுமேடிக்கு அடிச்சுக்கிறாங்க இந்த தோழமை சுட்டுதல் எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு தெரியல குறிப்பாக எல்லாருமே இந்த ரெண்டு மாநிலத்தை பேசிட்டு இருக்காங்க இந்திய குழப்பத்தின் கூடாரமாக கேரளாலையும் வெஸ்ட் பெங்கால் தாங்க இருக்கு இந்த வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரசும் திரிணாமுலுக்கு கூட்டணி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இல்லையா இதுக்கு மிகப்பெரிய ஒரு குண்டாக தூக்கி போட்டார் நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால் எம்பி அதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்கள் என்ன சொல்லிருக்காரு வெஸ்ட் பெங்கால்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகாக அதிகமான எப்பவுமே வந்து போர் கலவரங்களாவே இருக்கு அதனால பிரசிடன்ட் ரூல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டாரு ஒரு கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் கூட்டணி கட்சி தானே கூட்டணி கட்சி தான் இந்திய கூட்டணி இருக்கிற ரெண்டு பேர் இருக்காங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களே அவ்வளோதாங்க லா அண்ட் ஆர்டர் சரியே இல்லைங்க வெஸ்ட் பெங்காலில் பிரசிடென்ட் ரூல் ஆகும் போட்டே ஆகணுங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எவ்வளோ பெரிய அதிர்வலைகளை வெஸ்ட் பெங்கால் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்துக்கோங்க இதற்கு பிறகு போய் காங்கிரஸும் நான் திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணின்னு சொன்னால் அந்த கேடர்ஸ் மதியில் தொண்டர்கள் மதியில் எந்த விதமான அதிர்வலைகளை ஏற்படுத்தும் நினைச்சு பாருங்க இதே ப்ராப்ளம் தான் பஞ்சாப்லையும் டெல்லியிலையும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் அங்கே காங்கிரஸுக்கும் இருக்கு கே லோக்கல் கேட்ரஸ் மதியில் அவங்களோட நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டோம் அப்படின்னு அங்கே கட்சி தலைவர்கிட்டையே டேரக்டாக சொல்லிட்டாங்க ஆனால் வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் என்ன மிகப்பெரிய ப்ராப்ளம்னா லா அண்ட் ஆர்டர் சீர்கேடு சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படிங்கிறது எவ்வளவு எந்த அளவுக்கு போய் நின்றுக்குன்னா இடி அபிஷியல்ஸ் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அபிஷியல்ஸோட மண்டையை உடைச்சிருக்காங்க மண்டை உடப்பட்டு கார் கண்ணாடி எல்லாம் தெரிச்சிருக்கு அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க லோக்கல்ல திரிணாமுல் காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு அங்க இருக்கு அதுக்கு திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா என்னன்னா அவங்க ப்ரவோக்கேட்டாங்க ப்ரவோக்கேட்டா அடிச்சிருவீங்களா நேஷனல் டெலிவிஷன்ல உட்காந்துக்கிட்டு ஆமா தொண்டர்கள் ப்ரவோ கேட்டாங்க நீங்க திரும்ப திரும்ப ஈடி வச்சு சீன்றிங்கல்ல அப்படிங்கிற ஒரு கிட்ட இல்ல இந்திய அலைன்ஸ்ல உள்ள மத்த கட்சிகளாவது டைரெக்டா கோர்ட்டுக்கே போனாங்க பாருங்க பிஜேபி தங்களுடைய ஆயுதமா இடியை பயன்படுத்துறாங்க பிஜேபியோட அலைன்ஸ் பார்ட்னர் தாங்க அமலாக்கத்துறை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா வெஸ்ட் பெங்கால மட்டும் தான் டைரக்டா வாங்க ப்ரொவைக் ஆகிட்டாங்க அதனால அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க வெஸ்ட் பெங்கால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் முடியுது பாஜக எழுபத்தி ஏழு இடங்கள்ல தான் ஜெயிக்குது திரிணாமுல் காங்கிரஸ்க்கு மெஜாரிட்டி அடிச்சு ஆட்சி அமைக்கிறாங்க அந்த ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு இந்த பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் தெரு தெருவாக போகிறாங்க ஒவ்வொரு வீடுதோறும் அடிச்சு உடச்சு சூறையாடுறாங்க பாஜக தொண்டர்கள் வீடுதோறும் போய் நீ பாஜகக்காக தேர்தலுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியா அவன் அடி அப்படின்ட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு சூறையாடல் ஊரையே சூறையாடி இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு வெறியாட்டம் திரிணாமுல் காங்கிரஸ் வெறியாட்டம் அப்படிங்கறத சரிங்க பாஜக சொன்னா போயிங்க பாஜக விட்டுருங்க வெஸ்ட் பெங்கால கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் கண்ணூடித்தனமாக திரிணாமுல் காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் தாக்குறாங்க யாராவதுங்களை எங்களை காப்பாத்துங்க அப்படின்ட்டு சீதாராம் யெச்சூரி கதர்னாரு சோ வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது உடனே சொல்லிட்டாங்க பாஜக அங்க எலக்ஷன்ல தோத்து போயிட்டாங்க அதனால அவங்க பண்ண டிராமா இது பாஜக அதுக்கு முன்னாடி எவ்வளவு எலக்ஷன் தோத்தாங்க தெரியுமா ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா பஞ்சாப் அதுக்கு முன்னாடி போன முறை மத்திய பிரதேஷ் இது ராஜஸ்தான் தோத்தாங்க சத்தீஸ்கர் தோத்தாங்க அங்கெல்லாம் ஒரு சொல் ரத்தம் இல்லையப்பா ஜனநாயகத்துக்கு நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க அவங்க பூமியில்தான் ரத்தம் விளாரியா ஓடுது உத்தரப்பிரதேஷ் நீங்க சொல்ற மாதிரி கம்யூனல் உத்தரப்பிரதேஷ் மதவாத உத்தரப்பிரதேஷ் அங்க எலக்ஷன் ஸ்மூத்தா நடக்குது ஒரு துளி ரத்தம் சிந்தல ஒரு துளி வன்முறை இல்லை அங்க மட்டும் இப்படி சாத்தியமாகுது அப்படின்னு சொன்னா அதுதான் இந்திய கூட்டணிக்கும் பாஜகவுக்கு உள்ள வித்தியாசம் இந்திய அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்க நிச்சயமா போறதே கிடையாது இப்பவே இப்ப இவ்வளவு தூரம் வந்து அவங்க கட்சிக்குள்ள வந்து இவங்க அவங்கள குற்றம் சாட்டுறது அவங்க இவங்களை குற்றம் சாட்டுறதுன்னு இப்பவே அடிச்சுக்கிட்டா இன்னும் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு போகும்போது கேட்ரஸ் அங்க ஒர்க் பண்ணுவாங்களா ஒருத்தர் இப்போ காங்கிரஸ் அங்க கம்யூனிஸ்ட் வேலை பார்ப்பாங்களா கம்யூனிஸ்ட் என்னன்னா அங்க திரிணாமுல் காங்கிரஸ் வேலை பார்ப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல சரி இந்த விஷயத்துல தான் பாஜக எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம் ரொம்ப மைன்யூட்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க ரொம்ப மைன்யூட்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுமே அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத அவங்க வந்து தெல்ல தெளிவாவே சொல்லிட்டு இருக்காங்க முதல்ல நம்ம ஆந்திர பிரதேசம் எடுத்துக்குவோம் ஆந்திர பிரதேஷ்ல பாஜக மிகப்பெரிய பிளேயரே கிடையாது ஒரு பிளேயரே கிடையாது அங்க ஒரு பர்சன்ட் ஷோட் ஷாட் கூட இல்ல இருந்தாலும் அங்க எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம் ஒய் எஸ் ஷர்மிலா இருக்காங்க இல்லையா ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டியோடைய மகள் ஒய் எஸ் ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி அவங்களுடைய சகோதரி அவங்க ஒய் எஸ் ஆர் தெலுங்கானா பார்ட்டின்னு ஒன்று வச்சிருந்தாங்க இப்போ அந்த கட்சியை காங்கிரஸோட இணைச்சிட்டாங்க ராகுல் காந்தி முன்னிலையிலையும் காங்கிரஸில் அவங்க சேர்ந்துட்டாங்க இந்த இடத்துல தான் அவங்க தெலுங்கானா பற்றி ப்ரோ தெலுங்கானாவாக பேசியிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் பாஜகவுடைய சோஷியல் மீடியா டீம் வந்து ஃபுல்லாக எடுத்து போட்டு பாருங்கள் ஒய்எஸ்ஆர் தெலுங்கானா பார்ட்டி எந்த அளவுக்கு தெலுங்கானாக்கு சாதகமாக பேசியிருக்கு எந்த அளவுக்கு அவங்க ஆந்திர பிரதேஷ் மக்களை புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறலாம் எடுத்து போட்டு ஆந்திர பிரதேஷ்லேயே ஒரு மிகப்பெரிய பிளேயராக உருவாகிட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மைனியூட்டான விஷயத்தை கூட பாஜக இந்த மாதிரி பார்த்து பக்குவமாக பொறுப்பாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் இந்தியா லைன்ஸ் வந்து போட்ட போட நீ எனக்கு வேணா நீ எனக்கு வேணா நீ எனக்கு வேணா ஒன்றால் இங்கே ஒன்று எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல என்னால் உனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க ஆந்திரான்னு சொன்னீங்க இல்லையா அதனால் இது ஞாபகம் வருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அங்கே தேர்தல் நடக்குது அங்கே பாஜக ஒன் பர்சன்ட் ஓட் கூட வாங்க இதே பாஜக ஏம்பா இவ்வளோ வீக்கா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் தேடி பார்த்தபொழுது நைன்டீன் நைன்டி எயிட் நைன் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அப்போ அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தா யுனைடெட் ஆந்திர பிரதேஷ் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசத்தின் அங்க பாஜகவின் வாக்கு சதவீதம் கண்டெஸ்ட்ல இருந்திருக்கு பிறகு கூட்டணி வச்சு கூட்டணி வச்சு கருத தெரிஞ்சு கட்டரும்பான கதையா கூட்டணியால அழிந்து பாஜக தெலுங்கானால மற்றும் இங்க ஆந்திர பார்க்க முடியுது இப்போ வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது டிடிபி அப்படிதான் இருக்க போகுது ரீசெண்டா ஒரு கருத்து கணிப்பு பார்த்தேன் கொஞ்சம் கொஞ்சமா ஒய்எஸ்ஆர் சிபி மேல இருக்கக்கூடிய அதிருப்தி அதிகமே அதிகமே டிடிபி பக்கம் வந்துகிட்டு இருக்கு ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒய்எஸ்ஆர் ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் டிடிபி அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு பார்த்தேன் ஸோ ஆந்திர பிரதேசம் நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் காங்கிரஸ் இருக்கு என்ன பண்ண ட்ரை பண்றாங்க இந்த பக்கம் மோகன் ரெட்டி ஆப்போசிட்டா யாரு ஒய்எஸ்ஆர் மில்லா சகோதரி ஒரு சகோதர யுத்தத்தை நிகழ்த்த போறாங்க இதற்கு பதிலீடு கொடுக்கும் விதமா காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரசேகர ராவ போய் மீட் பண்ணிருக்காரு அப்போ கூட்டணியா கூட்டணியா என்னன்னு தெரியல இருந்தாலுமே ஒரு எதிர் எதிரி கட்சிகள் துருவங்கள்லாம் வந்து ஒண்ணு சேர்றது அரசியலுக்கு ஒண்ணு புதுசு ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு நட்பு ரீதியா சந்திரிச்சிருந்தாலுமே ஆப்வியஸ்லி நட்பு ரீதியா இல்லைனாலும் ஒரு பாலிடிக்ஸுக்கு சந்திரிச்சிருந்தாலுமே தப்பு இல்லை ஏன்னா சந்திரபாபு நாயுடு சந்திரசேகர் ராவும் அடிச்சுக்காத அடி அடிச்சுக்கிட்டாங்களா அவங்களா எல்லாம் அதே மாதிரி வந்து போய் அதற்கு டேக்கிள் பண்றதுக்கு மோகன் ரெட்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்த எடுக்கிறாரு பாஜக இன்னும் கூட்டணிக்கு போக போறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் கேடஸ் இருக்காங்களே நான் ட்விட்டர்ல பார்த்தேன் இனிமே நீங்க டிடிபியோட கூட்டணி வச்சுக்கட்சியில இருக்க மாட்டோம் கட்சி விட்டு போறோம் அவ்வளோ ட்வீட் பார்த்தேன் இஃப் பிஜேபி இஸ் அலையிங் வித் டிடிபி ஐ எம் ஓட்டிங் அப்படிங்கிறாங்க டிடிபி மேல கொதிக்க இந்த அளவுக்கு பாஜக ஒவ்வொரு விஷயத்தையும் மைனியூட்டா பண்றாங்க ஆனா இந்த மாதிரி இந்த பக்கம் இருக்கிற காங்கிரஸ் பாத்தீங்களா பாரத் ஜோடா நியாய யாத்திரால இப்ப குஜராத்துக்கு போறாங்களா பாரத் யாத்ரா யாத்திரா நார்த் டு சவுத் அந்த யாத்ரா போனப்ப குஜராத்ல எலெக்ஷன்ஸ் நடக்குது அப்போ குஜராத்துக்கு போகல இப்ப சம்பந்தமே இல்லாம பாரத் ஜோடா நியாய யாத்திரா இப்ப குஜராத்துக்கு போறாங்களா அஞ்சு நாள் ராகுல் காந்தி அவர்கள் குஜராத்ல இருக்க போறதா சொல்றாங்க என்னங்க கொஞ்சமாவது ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தெரியுமா இல்ல நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தெரியலையா இல்ல அவங்க புத்திசாலத்துல வேற ஏதோ ஸ்ட்ராடஜி பண்றாங்க நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கோமா அப்படிங்கறது தெரியல நமக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு மட்டும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஒரு மைனூட்டா தெரிஞ்சிருந்தா ஏன் குஜராத்ல சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போது மகாராஷ்டிரால போய் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் குஜராத்து தள்ளிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிரால போய் மகாராஷ்டிரால போயிட்டு குஜராத்ல எலெக்ஷன்ஸ் நடக்குது குஜராத்தையும் எழுத்து பேசியிருக்காரு ஆப்யஸ்லி ரெண்டாயிரத்தி பதினேழுல காங்கிரஸ் நம்பி வாக்களிச்சாங்க அந்த மக்கள் அவங்களே வந்து ஒரு ஏமாத்திட்டு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டாரு ஒருவேளை உண்மையிலேயே ஸ்லீப்பர் செல் தான் ராகுல் காந்தி பாஜக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப உள்ளடி அரசியல் உள்ளடி வேலை அண்டர் கிரவுண்ட் பாலிடிக்ஸ் பண்றாரு உண்மையிலே இருப்பாரோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமல்சா சொல்லுங்க ஓகே இப்ப இவங்கெல்லாம் யாரை எதிர்க்கிறாங்க இந்திய அலையன்ஸ்ல உள்ள கட்சிகள்லாம் யார் எதிர்க்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களத எதிர்க்கிறாங்க ஆனா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு இங்க இந்தியன் சப்போர்ட் பண்ணா பரவாயில்ல சைனாவுடைய ஒரு ஆர்டிகிள் சைனாவுடைய ஒரு மேகசினே சப்போர்ட் பண்ணி எழுதியிருக்காங்க குளோபல் டைம்ஸ் ஆர்டிக்கல் அப்படிங்கிறது சைனாவுடைய ஒரு பத்திரிகை அவங்களுடைய ஸ்டேட் பத்திரிகை ஓகேவா அவங்களுடைய அரசாங்க பத்திரிக்கை அவங்களே ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை வந்து பெருமையாக எழுதியிருக்காங்க பாருங்க இன்றைக்கி இந்தியா எந்த நிலையில் இருக்கு ஒரே நேரத்தில் அமெரிக்காவாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் கிட்ட எல்லாத்துலையுமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் இருக்காங்க உலகத்துக்கே இன்னைக்கு வந்து இந்தியா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க இந்த குரோத் வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகாக தான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய குரோத் நடக்குது அப்படின்னு சைனாவுடைய அரசு பத்திரிகை ஒன்று குளோபல் டைம்ஸ் ஆர்டிக்கல் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க

சைனீஸ் பத்திரிகை எது கான் தேர்தல் பரப்புரையின் போது பாகிஸ்தான்ல ஒரு மேடையில் பேசிக்கிட்டே இருக்காரு டக்குன்னு அந்த மேடைய விட்டு இறங்கிட்டாரு இந்த இறங்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்கிரீன் பாருங்க அங்க ஜெய்சங்கர் பேச போறாரு அப்படின்ட்டு ஜெய்சங்கர்னுடைய அந்த பிரச்சாரத்தை அப்படியே போட்டு காட்டினாரு இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஃபாரின் ஸ் கொள்கை நமக்கும் வேணும் பாகிஸ்தானுக்கும் வேணும் இதெல்லாம் தான் ஒரு விஷயமோ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை ஜெயிக்கிறது தொடர்ந்து அவர் ஜெயிச்சுட்டு இருக்கிறது காரணம் இந்த மாதிரி ஒரு பயலேட் ரிலேஷன்ஸ்ல வந்து இந்தியா பெஸ்டா இருக்கிறதா காரணம் அப்படின்னு தோணுது ஏன்னா வந்து அது மோடியை வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க மோடியை தோற்கடிக்க வேண்டும் மோடியை ஜெயிக்க வேண்டும் நினைக்கிறீங்க இல்லையா நீங்க மக்களை ஜெயிங்க ஆட்டோமேட்டிக்கா மோடியை ஜெயிச்சிடலாம் பல பேர் ஏன்னா ஏற்கனவே பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சில கட்சிகள்லாம் வந்து சொன்னது பாருங்க நம்ம இங்க நமக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம் ஆனா இந்தியாவை பாருங்க சந்திராயன்ல ஸ்பேஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய நாடா உருவாக்கிட்டாங்க வேர்ல்டுல வந்து ஒரு நரேட்டிவ செட் பண்றாங்க ஆனா இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல இருக்க முடியலையே அப்படிங்கறத தன்னுடைய ஆதங்கத்தை அவங்க பதிவு பண்ணாங்க பதிவு பண்ணாங்க ஒரு நான் பாத்தங்க ரெண்டு தேசம் அதாவது இந்தியா பாகிஸ்தான் ரெண்டுமே ஒரே டைம்ல சுதந்திரம் வாங்கின தேசங்கள் ஒரு நாட்டோட பிளாக்ல மூன்று இருக்கு இன்னொரு நாட்டோட பிளாக் மூணுல இருக்கு இதுதாங்க வித்தியாசம் அப்படின்னு ஒரு மீன் பார்த்தா

அவரை பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கலைங்க அப்படின்னு அப்படி ஜகா வாங்கிட்டாங்க இல்ல அது மட்டும் இல்லாம அமெரிக்கா ஆரம்பத்துல அமெரிக்காவுடைய என்எஸ்சி ஜாக் சொல்லிவன் என்ன சொன்னாரு இந்தியா மட்டும் குற்றம் நிறுவிக்கிட்டோம் அப்புறம் இந்தியா மேல நாங்க சாங்ஷன்ஸ் போடுவோம் அப்படின்லாம் சொன்னாரு ஆனா இன்ன வரைக்கும் அவங்க எல்லாம் சாங்ஷன்ஸ் போட முடியாதே ஒரு இந்தியாவுடைய பெரிய வெற்றி அப்படின்னு தான் வந்து இந்த குளோபல் லெவல்ல பேசிக்கிறாங்க சோ இந்த மாதிரி ஒரு சைனா புகழது அமெரிக்கா வந்து அமெரிக்கா ரஷ்யாவா இருக்கட்டும் இன்னொரு விஷயம் ரஷ்யா இருக்கு இல்லையா விளாடிமிர் புட்டின் அவர் சொல்லியிருக்காரு விளாடிமிர் புட்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இந்தியாவுக்கு என்ன தேவையோ இந்தியாவுக்கு எது நன்மையோ அதுதான் அவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு விளாடிமிர் புட்டினே சொல்றாரு விளாடிமிர் புட்டின் எவ்வளவு பெரிய ஆள் விளாடிமிர் புட்டின் ஒரு பக்கமாக இருக்கட்டும் ஜோ பைடன் ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மீட்டிங் இருக்குன்னா மீட்டிங் அதாவது குளோபல் லீடர்ஸோட மீட்டிங் எல்லாரும் விட்டுருவார் மோடி எங்கே இருக்காரு மோடி எங்கே இருக்காரு ஐயா மோடி எங்கே இருக்கீங்களா கை கொடு உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன் அமெரிக்கா போயிருவாரு இந்த அளவுக்கு இந்தியா இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசிய மோடி கடைபிடிக்கிறாரோ இல்லையோ அமெரிக்கா கடைபிடிக்கிறது ஸோ இந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல்ஸ்லாம் முன்னேறி இருக்கும் இல்ல அது மட்டும் கிடையாது விளாடிமிர் புட்டினே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து இது போருக்கான நாட்கள் கிடையாதுங்க இது வந்து கிரோத் இது வந்து டெவலப் பண்ணிருக்க நாட்கள் அதனால ரஷ்யா உக்ரைன் போரை வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பதிவு பண்ணாரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இப்போ குளோபல் லெவல்ல இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய எமர்ஜி ஆகிற விஷயங்கள்லாம் தான் பாஜக இங்க கை கொடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இதற்கு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் சொன்னது பாருங்க இவங்க வந்து பாஜகிட்ட காசு வாங்கிட்டாங்க யாருங்க சைனா 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 வந்து பாருங்க பாஜக காசு வாங்கிட்டாங்க சைனாக்கு ஆதரவா மோடி இருக்காரு அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் சொல்லி காங்கிரஸ் கட்சி நாங்க சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட எம்ஒஇ போட்டிருக்கோம் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டாங்க ராகுல் காந்தி சி ஜிம்பிங் ரெண்டு பேரும் சேர்ந்து கை குழுக்கணும் எடுத்த போட்டோ இப்பவும் இருக்கு நாங்க எம்ஓ சைன் பண்ணிருக்கோம் ஆமா சைன் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டாங்க காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் பார்ட்டி வச்சுக்கிட்டு நமக்கு இதெல்லாம் தேவையா கோபி அப்படின்னு கேட்கதான் தோணுது பிஜேபி இந்த பைலேட் ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க நம்பறாங்களோ நம்மளையோ எலெக்ஷன்ஸ் டைம்ல அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு ஆனா அவங்க அதிகமா நம்புறது ராகுல் காந்தி தான் ராகுல் காந்தி எலெக்ஷன்ஸ் டைம் அப்ப எதாவது வந்து நமக்கு சாதகமா பேசுவாரு அப்படிங்கறத வந்து அவங்க நம்புறாங்க அவங்க நம்புறத மாதிரியே இப்போ அவர் நியாய யாத்திரா ஆரம்பிச்சாரு நியாய யாத்திரா போக ஒவ்வொரு நாளும் பாஜகவோட செல்வாக்கு ஸ்கை ராக்கெட் ஆயிரும் ஓகே எங்களுடைய இணைந்திரங்கள் தொடர்ந்து இந்திய அலையன்ஸில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த அலைன்ஸ் வந்து தொடருமா அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்